வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 20 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நல்ல சத்தமா வாசிக்க கேட்போம். ரெவலேஷன் சாப்டர் 3 வெர்ஸ் 20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாசம் வாசப்படியில நின்று நான் கதவை தட்டுற மகனே மகளே, என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் உள்ளர வருவேன், உன் உள்ளத்துல வருவேன், உன் வீட்டுக்குள்ளார வருவேன், உன் சூழ்நிலைக்குள்ளார வருவேன், உன் பண கஷ்டத்துக்குள்ளார வருவேன், உன் மன கஷ்டத்துக்குள்ளார வருவேன், வந்து உன்னோட நான் ஐக்கியப்படுவேன். ஹல்லேலூயா. இந்த மாசம் ஆண்டவர் நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறார். உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இந்த மாசத்தில் வர்றார். வாசப்படியில் நிற்கிறேன்னு சொல்றார். பக்கத்தில் ரொம்ப க்ளோஸ். இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா வீட்டுக்குள்ளார. உங்களுக்கும் உங்கள் அற்புதத்துக்கும் இடையிலே ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் இருக்கிறது. அந்த சொல்ற நான் நிற்கிறேன், வாசப்படியில் நின்று உட்கார்ந்திருக்கேன்னு சொல்லல, நிற்கிறார். நின்று கதவை தட்டுகிறேன். நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம் பக்கத்துல வரும்போது அவர் நம் பக்கத்துல வர்றாரு, நிக்கிறாரு, ஆனாலும் உள்ளார வர முடியல. ஏன்னா உங்களுக்கும் அவருக்கும் இடையில, நமக்கும் அவருக்கும் இடையில ஒரு கதவு இருக்கிறது. என்ன இருக்கு? அந்த கதவை நாம் திறக்க வேண்டும். நம்முடைய தேவன் அவர் வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவனாயிருக்கிறார். ஆனாலும் அவர் இந்த கதவை உடைக்க மாட்டார். மகனே, உன் வாழ்க்கையிலே நான் உதவி செய்யும்படியாய், மகளே, உன் வாழ்க்கைக்குள்ள வந்து உன் சூழ்நிலையில் நான் உதவி செய்யும்படியாய் விரும்புகிறேன், ஆகையினால் கதவை தட்டுறேன், நீ என்னை கூப்பிட வேண்டும். What a beautiful thing. அவ்வளவு அழகான ஒரு காரியம். பிசாஸ் எப்படினா, அவன் வந்து எப்பயுமே கேட் கிராஷ் பண்றது, மதில் தாண்டது, இதெல்லாம் பிசாசு வேலை பண்ணுவான். கதவை உடைக்க பார்க்கறது, மதிலை தாண்டது. இயேசு சொன்னார், வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் மதில் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரணமா இருக்கிறான். அது பிசாசு வேலை. ஆனால் என் ஆண்டவர் ஒரு ஜென்டில் ஆண்டவராய் இருக்கிறார். என்னை கூப்பிடு, நான் உன் சூழ்நிலைக்குள்ளார வர்றேன். ஆண்டவரே, நான் இவன் ஏற்றுக்கொண்டுட்டேன், நான் உம்முடைய பிள்ளையா தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைக்குள்ளும் அப்பா நீங்க வாங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நம்ம கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கூப்பிட போறீங்க? கைய உயர்த்தி கூப்பிடுங்க, அப்பாவை கூப்பிடுங்க. இன்னைக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு இருந்தாலும், ஆண்டவரே என் சூழ்நிலைக்குள்ள உம்மை நான் கூப்பிடுகிறேன், வாயை திறந்து கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. நல்ல வாயை திறந்து கூப்பிடுங்க, ஆண்டவரே வாங்கன்னு கூப்பிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாரும் ஆண்டவரே, அப்பாவை கூப்பிட ஏன் நமக்கு வெக்கமா இருக்கிறது? இவ்வளவுதானா சத்தம்? நல்ல சத்தத்தை உயர்த்தி, அப்பா என் குடும்பத்துக்குள்ளார வாங்கப்பா, என் சூழ்நிலைகளுக்குள்ளார வாங்கப்பா, என் பிரச்சனையை தீர்க்க வாங்கப்பா, எனக்கு உதவி செய்ய வாங்கப்பா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை காரியங்களுக்குள் வாங்கப்பா, உங்களை கூப்பிடுகிறோம்.
கூப்பிடுகிறோ. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்றார், நான் கதவை தட்டுறேன். ரொம்ப அழகா இருக்கு. உன்னத பாட்டு 5:2 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி அவர் வெளியே நின்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்போம். Song of Solomon, chapter 5, verse 2. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பணியினாலும் என் தலைமையில் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். ஆண்டவர் சொல்றாரு, மகனே, மகளே, கதவை திற மகனே. நான் வெளியில நின்றுட்டு இருக்கிறேன், உனக்கு உதவி செய்யறதுக்காக தான் நான் வர்றேன். என்ன உள்ளார கூப்பிடு. நிறைய நேரத்தில் நம்ம என்ன தெரியுமா செய்யறோம், நான் பண்ணிடுவேன், நான் வச்சிருவேன், நான் செஞ்சிருவேன், இது என்ன லேசான காரியம், இதை நான் ஊதி போட்டுருவேன் அப்படின்னு நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அங்கே தான் நம்ம பிரச்சனையில் மாட்டிக்கிறோம். நம்ம நினைக்கிறோம், ரொம்ப நம்புகிறோம், ஆனால் எங்கே நம்புகிறோமோ அங்கே தான் நமக்கு முள் வரும். போன வாரத்தில் ஒரு சாட்சியை நம்ம சபையில் ஒரு வாலிப மகள் சொன்னார். இந்த மகள் எம்இ படிக்கிற மகள், பரீட்சை எழுதி ரிசல்ட் வரும்போது பார்த்தா ரிசல்ட்டில் ஃபெயில் ஆகிவிட்டாள். ஃபெயிலே ஆனதில்லை, இந்த தடவை ஃபெயில் ஆகிட்டான் செமஸ்டரில். உடனே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அவள் அப்படியாய் வந்து ஜெபம் பண்ண கேட்டாள் என்னிடத்திலே. நான் அவளுக்கு ஜெபம் பண்ணினேன். அவள் போய் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணினான். பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த யூனிவர்சிட்டியில் காசு கட்டி அந்த பேப்பர், ஆன்சர் பேப்பரை ஜெராக்ஸ் வாங்கி அவங்க மேடம் கிட்ட கொடுத்தாள். அந்த ஹெச்ஓடி கரெக்ட் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு நிச்சயம் 65-70 மார்க் வர வேண்டும் சொன்ன உடனே அவள் அப்படியாக ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டு போனான். நானும் ஜெபிச்சு அனுப்புனேன். நான் சொன்னேன், நீ கத்தரை நம்பு, கத்தர் உனக்கு செய்வார்னு சொல்லிட்டு. இவள் போய் அப்ளை பண்ணிட்டு என்ன தெரியுமா செய்தாள், அவள் சொன்ன சாட்சியிலிருந்து சொல்லுகிறேன், நமக்கு 65-70 வரணும், நான் எழுதியிருக்கிறேன், இது என்னுடைய தகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஜபிக்கவில்லை, ஆண்டவரிடத்திலே கேட்கவில்லை, இங்கே ஜபம் பண்ணிட்டு போயிட்டா. ஆனால் அங்கேயோ கத்தரை அவள் தேடவில்லை. நடந்தது என்ன? ரிசல்ட் வந்தது. என்னன்னு வந்துச்சு, நோ சேஞ்ச், மாற்றம் எதுவுமே இல்லை. அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா, நம்ம ஈஸியா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு நினைச்சோம், ஆனால் ஒன்றும் வரலையே. உடைக்கப்பட்டா. ஆண்டவரிடத்தில் போனால், ஆண்டவரே என்னை மன்னியும், என்னுடைய பலத்தினால் நான் ஒன்றுமே செய்ய முடியாது, இதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொல்லிவிட்டு அவள் ஜெபித்த பொழுது கர்த்தர் அவளோடு பேசினாலாம், இப்பொழுது நீ போய் திரும்ப ரீவேல்யூவேஷன் போடு. பார்த்தீங்களா, அப்படிதான் ஆண்டவர். அந்த ரீவேல்யூவேஷன் 2வது தடவை போடுறது பேர் சேலஞ்ச். அந்த சேலஞ்சுன்றது என்னன்னா, அது அந்த பதிலேயே வழக்கு மன்றத்தில் கேஸ் போடுற மாதிரி. அது வந்து அதில் மாற்றி வந்துச்சுன்னா அந்த பல்கலைக்கழகத்துக்கே கெட்ட பேர் வந்துடும். அதனால அவங்க பேரை காப்பாற்றிக்கணும்னு அவங்க பார்ப்பாங்க. ஆனால் இவள் அப்ளை பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் அவள் கண்ணீரோடு செபித்தாள், வேதத்தை எடுத்து வாசித்தாள். ஆண்டவரே, என்னால் ஒன்று முடியாது, உம்முடைய கிருபையை எனக்கு தாரும் என்று. நடந்தது என்ன? ரிசல்ட் வந்தது. டீச்சர் 65-70 மார்க் போட்டதுல, ஆனால் கர்த்தர் அவளுக்கு 74 மார்க் கொடுத்து கர்த்தர் அவளை உயர்த்தினார். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நாம் அப்படிதான் நினைக்கிறோம், நான் செய்து விடுவேன், என்னால் முடியும், இது இந்த பிரச்சனையை நான் தீர்த்துருவேன், எனக்கு இவங்க இருக்காங்க, அவங்க இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன? ஆண்டவர் நமக்கு உதவி செய்யாவிட்டால் யாரும் நமக்கு உதவி செய்யவே முடியாது. நம்ம மறந்துடக்கூடாது.
ஆண்டவரே இந்த மாதத்துல நம்ம கேட்கணும், என் சூழ்நிலைக்குள்ளார வாங்க, நீங்க ஏன் வெளியில நின்றுட்டு இருக்கிறீங்க? அவர் பாருங்க, பனி தலை மேலெல்லாம் பனி விழுந்துட்டு இருக்கான், அப்ப கூட ஒரு அப்பாவி மாதிரி தட்டிட்டு இருக்கிறார் பாருங்க. இயேசு கதவை உடைச்சு உள்ளார வர்றது எவ்வளவு நேரம் ஆகும்? பட் ஹி வான்ட் டு தட், அதை அவர் செய்ய மாட்டார். மகனே மகளே, என்றைக்கு நீ என்னை அழைக்கிறாயோ அன்றைக்கு வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன்னு சொல்லி மனசுல வேதனையோடு அவர் காத்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த மாதத்துல அவர் சொல்றார், நீ என்ன கூப்பிட்டால் நான் வருவேன், வந்து உன்னோடு போஜனம் பண்ணுவேன், நீயும் என்னோடு போஜனம் பண்ணுவாய். ஹல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ கொடுக்கிற அன்பை நான் வாங்கிப்பேன், என் அன்பை உனக்கு கொடுப்பேன், நீ கொடுக்கிற விருந்த நான் எடுத்துப்பேன், என்னுடைய பரலோக விருந்த உனக்கு நான் தருவேன். இன்றைக்கு காலை வேளையிலே ஆண்டவருடைய சத்தத்தை நாம் எப்படி கேட்பது என்பதை குறித்து மாத்திரம் நான் சொல்லி பிறகு நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் தட்டுறாரு, கதவை தட்டுறாருன்னு வசனம் சொல்லுது. அவருடைய சத்தத்தை கேட்க முடிகிறதா? என்னிடத்துல சிலர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, பாஸ்டர் ஆண்டவர் பேசுறத நான் கேட்கணும், என் கூட ஆண்டவர் பேசுவாரா, நான் கேட்கணும். உண்மை என்ன தெரியுமா? ஆண்டவர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார், நாம் அவர் பேசுகிறதை புரிந்து கொள்வது நம் கையில தான் இருக்கிறது. God is continuously talking. தேவன் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். God is speaking every day. Every day. தினமும் பல முறையில் பேசுறார். புரிந்து கொள்றது நம்ம கையில் இருக்கு. எப்படி ஆண்டவர் பேசுறத புரிஞ்சுக்கணும், புரிந்து கொள்ள முடியும்? ஆண்டவர் பேசினா அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. பல முறை நான் பார்த்துருக்கேன். ஒரு தடவை இந்த மே மாதம் ஆப்பிரிக்காவுக்கு நான் ஊழியம் போகிறதுக்கு முன்னாடி, நான் எப்பயும் அந்த போகிறதுக்கு முன்னாடி ஜபத்தில் இருக்கும்போது கர்த்தர் என்னோடு பேசுவார், ஒரு தரிசனத்தை கொடுப்பார். ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம், ஒரு தரிசனத்தை காமிச்சு அவர் சத்தத்தை நான் கேட்டேன், வழி இல்லாத இடத்திலே நான் வழியை உண்டு பண்ணுவேன். அல்லேலூயா. போய் நான் நிற்கிறேன், அந்த டிக்கெட் போர்டிங் பாஸ் வாங்குற இடத்துல நிற்கிறேன், அந்த மனிதன் கேட்குறான், உங்ககிட்ட அந்த ஆஃபீஸர் கேட்குறாரு, இந்த டாக்குமெண்ட் இருக்கா, எல்லோ ஃபீவர் சர்டிஃபிகேட். அப்போதான் நான் அதிர்ச்சி அடைந்து நிற்கிறேன், ஏன்னா மறந்துட்டேன். அவன் சொல்லுகிறார், இது இல்லாமல் நீங்கள் போக முடியாது. அப்படியே நிற்கிறேன். ஆண்டவர் பேசினதை கர்த்தர் என்னோடு நினைப்படுத்தினார். 5 மணி நேரத்துக்கு முன்னாடி திருச்சியிலிருந்து கிளம்பும் போது பாதை இல்லாத இடத்திலே நான் பாதையை காட்டுவேன். நடந்தது என்ன? 10 நிமிஷத்துக்குள்ளார அந்த இடத்தை கடந்து நான் உள்ளே போக ஒரு அற்புதத்தை தேவன் செய்தார். அங்க போனப்ப அதே போல அங்க இருந்த ஒரு சபையில, அந்த சபையே உடைந்து போகிற நிலையில இருந்த இடத்துல நான் இந்த இடத்தில் கடைசி நாள் ஊழியம் செய்து நான் வெளியே வந்த பொழுது அந்த போதகர் போன் பண்ணி எனக்கு சொன்னாங்க, இந்த சபை விழுந்து போகணும்னு யார் செயல்பட்டார்களோ அந்த நபர் இன்றைக்கு மாலையில் போன் மூலமாய் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினார்கள் என்று சாட்சி சொன்னார். எதற்கு சொல்லுகிறேன்? ஆண்டவர் பேசுறத நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை சாதாரணமாய் இருக்கவே இருக்காது.
ஹல்லேலூயா. இன்னைக்கு காலை வேளையிலும் கர்த்தர் பேசினார். ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொன்னார்னா, உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையை சந்தித்து கொண்டிருக்கிற மக்கள் இந்த வாரத்திலே ரொம்ப அற்புதமான விதத்துல மலை போல இருக்கிறது பனியாய் மறையறது போல, வாழ பழத்துல ஊசி எப்படி ஏற்றுவார்களோ அது போல உங்க சூழ்நிலை அப்படியே சத்தம் போடாம மாற்றி போடுவேன்னு ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷைகளில் ஒரு நிமிஷம் பேசி கர்த்தர் சொல்லுகிற அவருடைய காரியத்தை பெற்றுக் கொள்ளுங்க. மாறும், மாறும். இந்த வாரத்துல மலை பனியாய் மாறும், மலை போன்ற பிரச்சனை பனிய போல மறையும். ஏ ரே கோ போ கோ டோ கோ ஷாடா கா சோர்ந்து போகாதே, இலைப்படையாதே, மனம் விட்டு போகாதே. என் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை உனக்கு செய்வார். அந்த பிரச்சனைய நான் நாசுக்கா தீர்த்துருவேன் ஆவியானவர் சொல்றார், ஞானமா தீர்த்துருவேன் ஆவியானவர் சொல்றார். ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. பேசும் தெய்வம் நம் தெய்வமாயிருக்க. அதே நேரத்தில் நான் சொல்றேன், சில நேரத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது பலார்னு இது பண்ற மாதிரி டக்குன்னு ஒரு பேட் நியூஸ் ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் நமக்கு ஸ்வீட் கொடுக்குற மாதிரி பேச மாட்டார், நமக்கு எது நல்லதோ அதை ஏற்ற நேரத்தில் பேசுவார். அதனால அவர் என்ன பேசினாலும் நம்ம அப்படியே கேட்டுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ரெண்டு காரியம்னு சொன்னேன், இந்த ரெண்டு காரியத்தையும் நம்ம இருதயத்தில் எழுதிக்கணும். கர்த்தர் பேசுறத நான் கேட்கணும்னா முதலாவது அவரை உண்மையா நாம் நேசிக்க வேண்டும். ரொம்ப சிம்பிள் மாதிரி தெரியும், ஆனா நிறைய பேருக்கு இங்கதான் பிரச்சனை. உண்மையாய் என் இயேசுவை நேசிக்க வேண்டும், உண்மையாய் இயேசுவை நேசிக்க வேண்டும். உண்மையா நேசிக்கிறதுனா என்ன தெரியுமா, ஆண்டவரே இந்த உலகத்துல யார ஒரு பக்கத்துல வச்சுட்டு உனக்கு இது வேண்டுமா, இவர்கள் வேண்டுமா, இயேசு வேண்டுமான்னு கேட்டா எனக்கு என் இயேசு தான் வேண்டும். Praise the Lord. சில நேரத்தில் பிசாசு சிலர பாவத்தில் வச்சிருக்கிறான், உலகத்தினால கட்டி வச்சிருக்கிறான். சிலருக்கு என்ன ரொம்ப ஆசை தெரியுமா, கவலைப்படுறதுனா ரொம்ப ஆசை, கவலைய நேசிப்பாங்க, இயேசுவை நேசிக்கணும். சிலருக்கு பொருட்களை நேசிப்பாங்க, பொருட்களை விட முடியாது அவங்களால, இப்படி பிடிச்சு வச்சுப்பாங்க, நான் விடுவேனா, இயேசுவை நேசிக்கணும். ஹல்லேலூயா. அப்படி நேசிச்சா ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஐயா ஏசாயா 54 சொல்லுகிறது, இழைப்படைந்தவனுக்கு ஒரு வார்த்தை பேசுறதுக்கு ஆண்டவர் கல்விமானின் நாவை இந்த ஏசாயாவுக்கு தேவன் கொடுத்தாராம். காலை தோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவனை போல கவனிக்க செய்கிறார். ஐசாயா 50:4. எழுப்பி எழுப்பி பேசுவார், எழுப்பி எழுப்பி பேசுவார். ஓ ரீபா கசலர், ஹல்லேலூயா. ரொம்ப கிளியரா பேசுவார். சில நேரத்தில் போன வாரம் ஒரு தம்பி
அவர் வீட்டில் ஒரு தங்கச்சிக்காக ஒரு மனப்பையனை கொண்டு வர்றார் போட்டோ. பாஸ்டர் வந்திருக்கு பார்க்கலாமா அப்படின்னு அது பார்த்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, அவர் ஒரு ரட்சிக்கப்பட்டவர், இங்க போறார் அங்க போறார். பார்த்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, முகம்தான் ரட்சிக்கப்பட்ட மாதிரி இருக்கு, உள்ளம் இல்லைன்னு ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். நான் சொன்னேன், தம்பி பரவாயில்ல இதை விட்டு, ஏற்ற துணையை கர்த்தர் கொண்டு வருவார், பேசுவார். ஹல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம், கடைக்கு போறப்ப கூட நிறைய பேசுவார். நான் சொன்னேன் மொதல் ஆராதனையில் நடந்து போயிட்டே இருந்தோம், என்னுடைய நான் ஒரு ஐபேட் வச்சிருந்தேன், அது ரொம்ப மக்கார் பண்ணிட்டு இருந்துச்சு. நடந்து போயிட்டே இருந்தோம், திடீர்னு ஆண்டவர் வந்து அங்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளார் நுழைய சொல்லு. தெளிவா ஆண்டவர் பேசுறார், நுழையிறோம். நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அங்க பெரிய ஐபேடை வந்து பயங்கர ஆஃபர் போட்டு வித்துட்டு இருக்கான். சும்மா முன்னாடி போட்டு வச்சிருக்கிறான், ஒரு அஞ்சாறு இருக்கு. அதை நான் எடுத்துட்டு நல்லா உடனே நான் நெட்டில் போட்டு பார்த்தேன், இந்தியாவில் எவ்வளோ, இல்லை இந்தியாவில் அமெரிக்காவில் எவ்வளோன்னு பார்த்தேன். ஏன்னா அமெரிக்காவில் தான் ஐபாடு உருவாக்குறாங்க, அங்கே தான் சீப்பாக கிடைக்கும். சைனாவில் செய்கிறாங்க, அமெரிக்காவில் உருவாக்குறாங்க, சீப்பாக கிடைக்கும். அங்கே விட இங்கே குறைவாக இருக்குது, ஏன்னா இங்கே ஆஃபர் போட்டிருக்கேன். சரி, வாங்கிறதுக்கு முன்னாடி பார்த்தேன், 10 நாள் தான் ஆஃபர், இன்னையிலேருந்து தான் ஆஃபர் அப்படின்னு போட்டிருக்கேன். நேற்று வந்திருந்தா கிடையாது, நாளைக்கு நான் ஊரில் இருக்க மாட்டேன். பார்த்தீங்களா, இங்கே வாங்கிட்டு வந்து கேட்டேன், என்னப்பா எவ்வளோ இங்கே, அவன் சொன்ன விலையை என் தலையை சுத்திருச்சு. இங்கே தான் சீப்பாக கிடைக்கும்னு சொல்லுவான், ஐரோப்பாவில் எல்லாம் காஸ்ட்லின்னு. ஆண்டவர் பேசுவார் ஐயா, என்ன பேசணும் எல்லாம் பேசுவார். ஆனால் நமக்கு என்ன தெரியுமா இருக்கணும், என் இயேசுவை எல்லாத்துக்கும் மேலே நான் நேசிக்கிறேன். இதுக்கு நீங்கள் ஒரு ஆமென் சொல்ல. ஆண்டவரே, எதை நான் இழந்தாலும் நீங்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே. காசை பிடிச்சி வச்சுட்டு, பொருளை பிடிச்சி வச்சுட்டு, வாலிப பிள்ளைகள் சொல்கிறேன், வாலிப பிராயத்தில் யாரையும் பிடிச்சி வச்சுக்காதீங்க, இயேசுவை நேசிங்க, உண்மையாக நேசி உங்களுக்கு பெஸ்ட்டாக ஆண்டவர் தருவார். நம்ம ஆண்டவரை, ஆண்டவரே உண்மை நான் நேசிக்கிறேன், எனக்கு நீங்கள் தான் எல்லாம் சுவாமி, உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும் நம்ம சொல்லும்போது நம்மோடு அவர் பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக நம்ம பார்க்குறோம் யோவான் 10:27. Number one is you need to love God in order to hear Him, because loving God opens your ears to hear His voice. Number two is you need to get used to His voice in order to know His voice. யோவான் 10:27 சொல்லுகிறபடியாக இரண்டாவது காரியம் என்னன்னா, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்ப ஒரு குட்டி பாப்பா இருக்கு, அந்த குட்டி பாப்பா என்ன செய்யுதுனா, அம்மா அது கூட பேசி 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 அந்த அம்மா குரலை கேட்டாலே அந்த முகத்துல ஒரு சிரிப்பு வருது. ஹல்லேலூயா. இது யாருடைய குரல், எங்க அம்மா குரல், அதுக்கு தெரியும். அது போல ஆண்டவர் பேசுறத நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் எப்படி தெரியுமா பேசுறார், முக்கியமா அவர் வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார்.
Praise the Lord. இப்ப இதை என்ன செய்யணும்னா, பைபிள் எடுத்து நம்ம தினமும் வாசிக்கணும். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த பைபிள் சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா அம்மா பைபிள் படிக்க சொல்லுவாங்க. இப்ப நான் படிச்சுட்டே தான் இருந்தேன். ஆனா 15 வயசு வரைக்கும் கடமைக்காக தான் படித்தேன். சண்டே ஸ்கூல்ல எல்லாத்துலேயும் பிரைஸ் வாங்கணும், அதுக்காக படித்தேன். அண்ணே ஆண்டவர் என் கூட பேசணும்னு நான் படிக்கலை. 15 வயசு வரைக்கும் அப்படி தான் படித்தேன். ஆனால் 15 வயசுல ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ண பிறகு அப்போதான் எனக்கு விளங்குச்சு, நம்ம இந்த பைபிளை புக்கு மாதிரி படிச்சிருக்கோம். இது புக்கு இல்லை, இதை படிக்கும்போது ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அப்படி உணர்ந்த பிறகு, அதுக்கு முன்னாடி பைபிள் படிச்சிட்டியாப்பா? ஆ படிச்சிட்டேன். நம்ம இந்த வேதத்தை எடுத்து வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும்னா, அப்பா நான் வாசிக்கிறேன், என்னோடு பேசுங்கப்பா, என்னோடு பேசுங்க. ஆலயத்துக்கு வரணும், ஏன் வரும்? உங்க வார்த்தையை நான் கேட்கணும்ப்பா, உங்க சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரே. வந்து திரும்ப 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 வேத வசனத்தை நம்ம கேட்க கேட்க கேட்க, சும்மா இந்த காதை திறந்து வச்சு மாத்திரம் கேட்க கூடாது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தூக்கமே வராதுன்னு சொல்லுவாங்க. பைபிள் எடுத்து வச்சா போடுவாங்க பாருங்க, ஒரு தூக்கம். சிலர் பார்த்தீங்கன்னா அந்த உற்சாகமா பேசிட்டு இருப்பாங்க. செய்தி நேரம் ஆரம்பிச்சிச்சுன்னா 3வது வானத்துக்கு போயிடுவாங்க. ஏன்? இருதயம் திறந்திருக்கும். ஆண்டவர் என் கூட பேசுவாரா? பேசுவாரா? இன்னைக்கு பேசுங்க ஆண்டவரே, இன்னைக்கு பேசுங்க ஆண்டவரே, இன்னைக்கு பேசுங்க ஆண்டவரே, இன்னைக்கு பேசுங்க ஆண்டவரே. ஒரு வார்த்தை போதும், என் வாழ்க்கை மாறிடும் ஆண்டவரே. இப்ப உங்களுக்கு ஹிந்தியே தெரியலன்னு வச்சுங்களேன், ஹிந்தியில உங்க கூட ஒருத்தவங்க நல்லா பேசுறாங்க, அன்பா பேசுறாங்க, புரியுமா? புரியாது. அதே உங்களை தூக்கி கொண்டு போய் நார்த் இந்தியால விட்டுடுறாங்க. அங்க நீங்க இருக்கிறீங்க 1 வருஷம், நீங்க ஹிந்தி கிளாஸ் போகல, எந்த கிளாஸுக்கும் போகல, 1 வருஷம் நீங்க அங்க இருக்கிறீங்க. 1 வருஷம் முடிவுல ஹிந்தி பேசுவீங்களா இல்லையா? சூப்பரா பேசுவீங்க. ஏன் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரன் ஹிந்தி பேசுறான், எதிர் வீட்டுக்காரன் ஹிந்தி பேசுறான், வேலை செய்யற இடத்துல ஹிந்தி, சூப்பர் மார்க்கெட்ல ஹிந்தி, போற இடத்துல எல்லாம் ஹிந்தி சத்தம் கேட்டு 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 ஹிந்தி புரியுது, பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரிதான் ஆண்டவர் வார்த்தையை எடுத்து வச்சு வச்சு, அப்பா என் கூட பேசுங்க 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 பேசுங்க, நிலைக்கும் வாசிக்க வாசிக்க வசனத்தை நாம வந்து கேட்க கேட்க, என்னோட பேசுங்கன்னு கர்த்தர் நம்மோடு பேசுகிறதை நாம் கேட்க முடியும். சிலர் வந்து குறி கேட்கிற மாதிரி ஆண்டவர் சத்தத்தை கேட்க விரும்புறாங்க. குறிப்பிட்ட சூழ்நிலைக்காக ஆண்டவர் என்ன சொல்றார், தீர்க்க தரிசனம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நிச்சயமா குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு பேசுவார். Praise the Lord. ஆனா நிச்சயமா அதை உங்க கூட பேச அவர் விரும்புகிறார். நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், நான் ஆண்டவர் சத்தத்தை நான் உட்கார்ந்து கேட்க மாட்டேன், யாராவது எனக்கு கேட்டு சொல்லணும். அது என்னைக்குமே பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். அப்படி நம்ம செய்ய முடியாது. நான் ஆண்டவரோடு பேச விரும்புகிறேன், ஆண்டவரே உங்களை நான் நேசிக்கிறேன், நீங்கள் என் கூட பேசுகிற வரைக்கும் நான் விடமாட்டேன். மற்றவர்கள் மூலமாக தேவன் நம்மோடு பேசி அதை நமக்கு உறுதிப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஆலயத்துக்கு வரும்போது அந்த வார்த்தையை கேட்க வாஞ்சையாக
ஆண்டவர் என்னோட பேசும். வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, அப்பா நீங்க பேசாம நான் பைபிளை கீழே வைக்க மாட்டேன். சிம்பிளா பேசுவார் ஆண்டவர் நம்ம கிட்ட, இதை செய். உதாரணமா இன்னைக்கு நீ இந்த காரியத்துல பரிசுத்தமா இருக்கணும் பேசுவார். உடனே அதை நம்ம செய்யணும். அன்னைக்கு என்ன சரிப்படுத்தணுமோ அன்னைக்கு உடனே சரிப்படுத்தணும். அது இல்லாம ஆண்டவர் பரிசுத்தமா இருக்க சொல்லுவாரு. ஆண்டவரே நீங்க எப்ப எனக்கு வேலை கொடுப்பீங்க, எனக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுங்க. அவர் ஒண்ணு சொன்னா நம்ம ஒண்ணு சொல்லக்கூடாது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் பிள்ளைகள் செய்வார்கள். நம்ம அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நான் செய்யும் பொழுது தொடர்ந்து அவர் என்னோடு பேசுகிறதற்கு நான் இடம் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் பேசுறத கேட்டு கதவை திறக்கும்போது, அவர் பேசுறத நம்ம செய்யும் பொழுது அவர் வந்து நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த மாசத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் வருவேன், என் சத்தத்தை கேட்டு நீ கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து உன் சூழ்நிலைக்குள்ள பிரவேசித்து நான் உன்னோடு போஜனம் பண்ணுவேன், நீயும் என்னோடு போஜனம் பண்ணுவாய். Praise the Lord. போஜனம்னா விருந்து. நீ கொடுக்கிற அன்பை நான் பெற்றுக்கொள்வேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சிறந்ததை தருவேன்னு சொல்லுகிறார். இந்த மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு செய்வார். Praise the Lord. ஒரு வைராக்கியமா எடுத்துங்க. ஆண்டவரே இந்த மாசம் உங்க சத்தத்தை நான் கேட்டே ஆக வேண்டும். என்னோடு நீர் அனுதினமும் பேசுமப்பா, என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களை நான் உண்மையா நேசிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமாக. அப்படியே நாம் எழும்பி நின்று திருவிருந்தை எடுக்க போகிறோம். திருவிருந்துக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன்னு சொல்ல ஆரம்பிப்போமா. உள்ளத்திலிருந்து அவரை பார்த்து சொல்லுங்க, எனக்காய் ரத்தம் சிந்தின தெய்வமே உம்மை நான் நேசிக்கிறேனப்பா. உண்மையாய் சொல்லுங்க, உண்மையாய் சொல்லுங்க. எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா அப்பா நீங்க இல்லாட்டினா என் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லப்பா, ஒண்ணுமே இல்லப்பா, ஒண்ணுமே இல்லை. நீங்க இல்லைன்னா என் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. ராஜா உங்களை நேசிக்கிற ராஜா, உங்களை நேசிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, உள்ளத்திலிருந்து சொல்லுங்க. எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ கண்ணீர்கள் ஆண்டவரே. நீங்க தான் எங்க கூட இருந்தீங்கப்பா, நீங்க தான் எங்க கூட இருந்தீங்க ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா என்றைக்கோ எங்க வாழ்க்கை முடிந்து போயிருக்கோம் ராஜா, முடிந்து போயிருக்கோம் ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. உங்களை நேசிக்கிற ஆண்டவரே, உங்களை நேசிக்கிற ஆண்டவரே, உங்களை நேசிக்கிற ஆண்டவரே, உங்களை நேசிக்கிற ஆண்டவரே, உங்களை நேசிக்கிற ஆண்டவரே. நீங்க இல்லாத நாள் நாளே கிடையாதப்பா. உங்க பிரசனம் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே கிடையாது ஆண்டவரே, வாழ்க்கையே கிடையாதப்பா. குரா கடா கடா பரடா.
ஒரு மனுஷனுக்கு எவ்வளவோ இருக்கு, பணமும் சொத்தும் ஐஸ்வர்யமும் இருக்கு, ஆனா நீங்க இல்லாததுனால அவன் செத்து போன வாழ்க்கைய வாழ்றான். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையிலோ நீங்க ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்தீரே ராஜா, நீங்க எங்க வாழ்க்கையில இருக்கிறீரே. நன்றி தகப்பனே, நன்றி நன்றி நன்றி. கண்ணீரோட அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க, கண்ணீரோட நன்றி சொல்லுங்க. உங்களை நான் நேசிக்கிறேன்ப்பா, எதை இழந்தாலும் நீர் தான் என் வாழ்க்கையின் எல்லாமா இருக்கிறீரப்பா. ஜம் பண்ணுங்க, ஜம் பண்ணுங்க, கண்ணீரோட சொல்லுங்க. என்னைக்கோ எங்கேயோ இருந்த உன்னை எடுத்தாரே, மரித்து போன நிலையில இருந்த எடுத்தாரே, துக்கத்திலிருந்து எடுத்தாரே, மரணத்திலிருந்து எடுத்தாரே, துயரத்திலிருந்து எடுத்தாரே. உங்களை நேசிக்காம நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? நீர்தான் என் அன்பு ஆண்டவரே, நீர்தான் என் நேசம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, வாங்க 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 வாங்க. ஒவ்வொருவர் மேல் உங்க பிரசன்னம் இறங்கி வரட்டும். உங்க சத்தத்தை நாங்க கேட்க விரும்புறோம் ராஜா. உங்க வார்த்தை தான்ப்பா எங்களுக்கு சாப்பாடு, உங்க வார்த்தை தான்ப்பா எங்கள் வழிக்கு தீபமும் பாதைக்கு தீபமும் கால்களுக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. பேசுங்க ராஜா, இன்னைக்கு கண்ணீரோட ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனோடும் பேசுங்க, ஒவ்வொரு மகளோடும் பேசுங்க. இந்த டிசம்பர் மாதத்துல உங்க சத்தத்தை நாங்க கேட்கட்டும். என் அப்பா தான் பேசுகிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளட்டும், புரிந்து கொள்ளட்டும். இயேசு ராஜா, பேசுங்க ராஜா, பேசுங்க ராஜா. பைபிள் வார்த்தைகளின் மூலமாய் பேசுங்க, பேசுங்க. உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன்னு ஒப்பு கொடுங்க, அப்படியே ஒப்பு கொடுங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. ஓ ரலக பக சப்தலரா, நீ ரெண்டு காரியத்தை கத்த பேசியிருக்கிறார். நீ என்னை உண்மையாய் நேசிக்க வேண்டும், நீ என் வேத வசனத்தை ஒழுங்கா வாசிக்க வேண்டும்னு சொல்லி ரெண்டு காரியத்தையும் இன்று முதல் செய்ய ஆரம்பிங்க. கர்த்தர் நம்மை வழி நடத்துவார், கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஹாலேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். ஒவ்வொரு கதவா தட்டிட்டு போனார் யோசேப்பு. மரியாள், எங்களுக்கு இடம் இருக்கா? உண்மையா யோசேப்பு தட்டல, மரியாளின் வயிற்றில இருந்த இயேசுதான் தட்டினா. நாம் பிறக்கிறதுக்கு இடம் இருக்கா? நாம் பிறக்கிறதுக்கு இடம் இருக்கா? எல்லாரும் சொல்லிட்டாங்க, இல்ல ஆண்டவரே, உங்களுக்கு இடம் இல்லை. ஏன் இடம் இல்லை? எங்க சொந்தக்காரங்க எங்க வீட்டில் இருக்கிறாங்க, நாங்க மற்றவங்களை வச்சிருக்கிறோம் வீட்டுக்குள்ளார, அதனால இடம் இல்லை. இயேசு உள்ளத்துல வரணும்னா உள்ள இருக்கிற வேற காரியங்கள் வெளியே போகணும், வெளியே போகணும், வெளியே போகணும். ஹல்லேலூயா. அப்பா, நீங்க என் உள்ளத்துக்குள்ள என் வாழ்க்கையின் சூழ்நிலைக்குள்ள வர்றதுக்கு தடையா இருக்கிற எல்லாத்தையும் நான் எடுத்து போடுறேன்னு சொல்றவங்க அத்தனை பேரும் கைகளை உயர்த்தி சொல்லி ஜெபப்படுங்க. என் உள்ளத்துல ஆண்டவரே, ஓ வாய திறந்து ஜெபப்படுங்க. என் உள்ளத்துல, என் வாழ்க்கையில நீங்க கடந்து வர முடியாத படிக்கு இருக்கிற எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தில் வெளியே போடுற, பெருமைய வெளியே போடுற. ஹல்லேலூயா. கசப்ப வெளியே தூக்கி போடுற, சுய நலத்தை தூக்கி வெளியே போடுற ஆண்டவரே, அவிசுவாசத்தை தூக்கி வெளியே போடுற ஆண்டவரே, கவலைய தூக்கி வெளியே போடுற ஆண்டவரே, என் இஷ்டத்துக்கு நான் போகிற காரியத்தை எடுத்து வெளியே போடுற, உலகத்தின் மேல இருக்கிற ஆசைய தூக்கி வெளியே போடுற ஆண்டவரே, உலக நட்புகளை தூக்கி வெளியே போடுற. என் இயேசு மாத்திரம் எனக்கு வேண்டும்,
நீங்க வாங்க ராஜா, நீங்க உள்ளத்துக்குள்ள வாங்க, வாங்க ஆண்டவரே வந்து வழி நடத்துக. ஹல்லேலூயா, கர்த்தர் அப்படி செய்கிறார். அல்ல, கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஷபா பாபா பாபா ரீடா பாடா காடா, நல்ல கை தட்டி ஆவியில நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க. இயேசுவே வாரும், இயேசுவே வாரும். போதாது, போதாது, நல்ல கரங்களை தட்டி கூப்பிடுங்க. கம், வெல்கம் லார்ட். வாங்க 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 ராஜா, வாங்க ராஜா, வாங்க. உங்களை நாங்க அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormosesbriss@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.